சவால்களை வெற்றி கொள்ள புத்தாண்டு வாய்ப்பளிக்கும் அரசு தலைவரின் வாழ்த்துச் செய்தி நம்பிக்கை. அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்படவுள்ள திருப்பங்கள். நீடிக்கும் மழையுடனான காலநிலை, இன்றைய வானிலை. புதிய வருடத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம், வெளியானது புதிய அறிவிப்பு. சீமெந்தின் விலை திடீர் அதிகரிப்பு. 18 வயது பூர்த்தியான உடன் தேர்தல்களில் வாக்களிக்க விசேட ஏற்பாடு. நாட்டை விட்டு வெளியேறிய லட்சக்கணக்கானோர் வெளியானது காரணம். மலர்ந்துள்ள புத்தாண்டு எதிர்காலத்தில் புதிய உத்வேகத்துடனும் நம்பிக்கை மற்றும் உறுதியுடனும் பார்க்க தூண்டியிருக்கின்றது. அதனால் 2022 மிகுந்த ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வரவேற்போம் என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் மீது, எமது சமூகத்தின் மீதும் கடந்த ஆண்டு ஏற்பட்டிருந்த தாக்கத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எதிர்கால புத்தளிச்சிக்காக நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். இந்த சவால்களை தொடர்வதற்கு, வெற்றி கொள்வதற்கும், மக்களை மையமாக கொண்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும், அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு புதிய ஆண்டு வாய்ப்பளிக்கும் என்று நான் நம்புகின்றேன். 6 முக்கிய அமைச்சர் பதவிகளில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் கீழ் மிகவும் முக்கியமான 6 அமைச்சர் பதவிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. இராஜாங்க அமைச்சர் பதவிகளிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. செயலணிகள் மற்றும் முக்கிய அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் பதவிகளிலும் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அரசாங்கம் புத்தாண்டில் புதிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்படுவதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தாண்டில் மாற்றங்களுடன் புதிய பயணம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என அரசு தலைவரிடம் சில அமைச்சர்கள் அண்மையில் கோரியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களிலும், கழுத்துறை, காளி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், காளி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் பனிமூட்டமான வானிலை நிலவும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் மணல் அகழ்விற்கு அனுமதி வழங்கும் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி மண், மணல் அகழ்தல் மற்றும் கல் ஆகியவற்றை அகழ்வதற்கு கொண்டு செல்வதற்கும் அனுமதி வழங்கும் நடவடிக்கைகள் ஒரே நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புவி சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்திற்கு வருகை தந்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அதன் தலைவர் அனுரவல் பொல தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் புவி சரித்திரவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் கிளை அலுவலகங்களில் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 50 கிலோ எடை கொண்ட சீமெந்தின் விலை 100 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு மூடை சீமெந்தின் விலை 1375 ரூபாவிற்கு விற்பனை செய்ய உள்ளூர் சீமெந்த நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 18 வயது பூர்த்தியானவுடன் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பிலான அறிவிப்பினை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. 18 வயதினை பூர்த்தி செய்வோரின் பெயர்கள் பிரதான தேர்தல் இடாப்பில் பதிவு செய்யப்படுவதற்கு முன்னதாக தற்காலிக அடிப்படையில் பதிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பதிவு செய்வதன் மூலம் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான சட்ட அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. இதன்படி 2003-6-1 முதல் 2004-1-31 பிறந்தவர்கள் தேர்தல் இடாப்பில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கோர முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு மத்தியிலும் இவ்வருடத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றோர் தொகை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி
120,000 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாட்டை விட்டு சென்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்தல் அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டாருக்கு 30,000 பேரும், சவுதி அரேபியாவிற்கு 27,000 பேரும், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 20,000 பேரும், தென்கொரியாவுக்கு 1,400 பேரும், சிங்கப்பூருக்கு 1,100 பேரும், சைப்ரஸிற்கு 1,600 பேரும், ஜப்பானிற்கு 800 பேரும் சென்றுள்ளனர். சவால்களை வெற்றி கொள்ள புத்தாண்டு வாய்ப்பளிக்கும் அரச தலைவரின் வாழ்த்துச் செய்தி நம்பிக்கை. அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்படவுள்ள திருப்பங்கள். நீடிக்கும் மழையுடனான காலநிலை, இன்றைய வானிலை. புதிய வருடத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம், வெளியானது புதிய அறிவிப்பு. சீமெந்தின் விலை திடீர் அதிகரிப்பு. 18 வயது பூர்த்தியானவுடன் தேர்தல்களில் வாக்களிக்க விசேட ஏற்பாடு. நாட்டை விட்டு வெளியேறிய லட்சக்கணக்கானோர் வெளியானது காரணம்.